சென்ட் மேரிஸ் செகண்டரி ஸ்கூல் ரோட் புதுக்கோட்டை திஸ் திஸ் வீடியோ பார்ட் த்ரீ டீல்ஸ் வித் தி பேராகிராஃப் பேராகிராஃப் ஃபார் 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 யூனிட் டூ ப்ரோஸ் த நைட் கோஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் லேர்னர்ஸ் இந்த வீடியோ பதிவானது பத்தாம் வகுப்பு யூனிட் இரண்டில் வரும் ப்ரோஸ் செக்ஷன் த நைட் த கோஸ்ட் கார்டின் என்ற பாடத்திற்கான ஆனது பார்ட் மூன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆனது ஓரளவு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது எனவே மெல்ல கற்கக்கூடிய கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய வரிகளை நீங்கள் எழுத வேண்டாம் படிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தனியான வீடியோ பதிவானது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பேரகிராஃப் கொஷினை உங்களது கொஷின் பேப்பரில் எப்படி கேட்பாங்க பார்ட் த்ரீயில் உங்களது வினாத்தாளில் பார்ட் த்ரீயில் செக்ஷன் ஒன் அதாவது ப்ரோ செக்ஷனில் கொஷின் நம்பர்ஸ் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய நான்கு வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த நான்கு வினாக்களிலிருந்து ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஐந்து மதிப்பெண்கள் எனவே இரண்டு வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுதினால் பத்து மதிப்பெண்களை பெறலாம் எனவே கவனமுடன் இந்த பேராகிராஃபை நன்கு வாசிக்க கற்றுக்கொண்டு உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு நன்கு மனப்பாடம் செய்து எழுதி பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ பேராகிராஃபை வாசிக்கிறேன் தயவு செய்து நன்கு கவனித்து வார்த்தைகளை உச்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் அவற்றை நன்கு உச்சரிக்க கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்து எழுதி பார்க்கவும் டைட்டில் டிஐ டிஎல்இ டைட்டில் த நைட் த கோஸ்ட் காட்டின் த நைட் என்ஐ ஜிஹெச்டி எப்படி சொல்கிறோம் நைட் என்ஐ ஜிஹெச்டி எப்படி சொல்கிறோம் நைட் த கோஸ்ட் ஜிஹெச்ஓ எஸ்டி கோஸ்ட் த நைட் த கோஸ்ட் ஜிஹெச்ஓ எஸ்டி எப்படி சொல்கிறோம் கோஸ்ட் the night the ghost got in got எப்படி சொல்லணும் got in மறுபடியும் டைட்டில் வாசிக்கிறேன் பாருங்க டைட்டில் the night the ghost got in அடுத்தத பாருங்க author a u t h o r எப்படி சொல்லணும் author a u t h o r எப்படி சொல்லணும் author author பேர் என்ன james j a m e s james j a m e s எப்படி சொல்லணும் james grover g r o v e r grover G-R-O-V-E-R, -E Grover, James Grover, Thurber, T-H-U-R-B-E-R, -E Thurber, James Grover, Thurber, T-H-U-R-B-E-R, எப்படி செல்லும்? Thurber, James Grover, Thurber. இந்த கதைக்கான தீம் என்ன? T-H-E-M-E, தீம், misunderstanding, இதை மூனை செய்த்து சொன்னும்ன, misunderstanding, M-I-S, miss, அண்டர் யூஎன்டிஇஆர் அண்டர் அண்டர் மிஸ் மிஸ் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் டிஸ்டிங் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் எம்ஐஎஸ் யூஎன்டிஇஆர் மிஸ் பாருங்க அடுத்த வார்த்தை என்னது லீட்ஸ் லீட்ஸ் எல்இஏடிஎஸ் எப்படி சொல்லணும் லீட்ஸ் டு இவை மூன்றையும் உங்களது விடைத்தாளில் விடைத்தாளில் அதாவது தேர்வின் பொழுது ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸினுள் எழுதி அதன் பிறகு எழுத ஆரம்பிக்கணும் இப்போ வாசிக்கிறேன் நன்கு கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் த த நேரேட்டர் 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 டிஓஆர் ஹெச்இஏஆர்டி the narrator heard h e a r d heard the narrator heard footsteps f o o t foot s t e p s steps ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து footsteps னு ஒரே வார்த்தையா எழுதணும் the narrator heard footsteps in the dining room d i n i n g எப்படி சொல்லணும் dining dining room the narrator heard footsteps in the dining room அடுத்த வரியை பாருங்க at first at at உங்களுக்கு தெரியும் first f i r s t first at first he thought t h o u g h t எப்படி சொல்லணும் thought he thought t h எப்படி சொல்லணும் thought at first he thought it was a burglar it was a burglar b u r g l a r இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் பர்க்லர் பி எப்படி சொல்லணும் burglar At first he thought it was a burglar and then a ghost G-H-O-S-T ghost and then a ghost G -H -O -S -T, G-H-O-S-T ghost இந்த வார்த்த நாம் இருக்கிறேன் இந்த இந்தலையன வாசிக்கிறேன் பாருங்க At first he thought it was a burglar and then a ghost மூனாது வரிய பாருங்க He woke up W-O-K-E W-O-K-E woke up U -P, U-P up

டோர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் எஸ்ஓ யூஎன்டி சவுண்டு த டோர் சவுண்டு ஓக் இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் டபிள்யூஓ கேஇ ஓக் அப் யூபி அப் த டோர் சவுண்டு ஓக் அப் தேர் மதர் அடுத்த லைனை பாருங்க ஷி தாட் டிஹெச்ஓ யூ தாட் இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஷி தாட் தேர் வேர் பர்க்லர்ஸ் பியூஆர்ஜிஎல்ஏஆர்எஸ் ஜிஎல்ஏஆர்எஸ் பர்க்லர்ஸ் she thought there were burglars b u r g l a r s எப்படி சொல்லணும் burglars she thought there were burglars மூணாவது லைனை பாருங்க she threw t h r e w threw t h r e w threw she threw a shoe s h o e shoe s h o e இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் shoe she threw a shoe at boardwells b o a r d w e l l s b o d w e l l s

இந்த கிராண்ட் ஃபாதரில் ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்கள் ஆனால் ஒன்றா எழுதியிருக்கிறோம் கிராண்ட் ஜிஆர் ஏஎன்டி கிராண்ட் ஜிஆர்ஏஎன்டி கிராண்ட் ஃபாதர் எஃப்ஏடிஹெச்இஆர் ஃபாதர் ரெண்டையும் சேர்த்து எழுதணும் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டுக் எம்ஐஎஸ் டிஓஓகே மிஸ்டுக் எம்ஐஎஸ் டிஓஓகே மிஸ்டுக் பட் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டுக் த போலீஸ் பிஓஎல்ஐசிஇ போலீஸ் ஆஸ் டெசர்டர்ஸ் ர்டிஎஸ்இஆஆர்டிஆர்எஸ் இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் டெசர்டர்ஸ் டெசர்டர்ஸ் ஜெனரல் ஜிஇஎன்இஆஆர்ஏஎல் ஜெனரல் மீட்ஸ் எம்இஏடிஇஅஸ்டியஸ் மீட்ஸ் ஜெனரல் மீட்ஸ் ஆர்மிஆர்எம்ஒய் ஆர்மி ஏ ஆர் எம் ஒய் ஆர்மி ஜெனரல் மீட்ஸ் ஆர்மி ஜெனரல் மீட்ஸ் ஆர்மி அந்த லைனை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க பட் கிராண்ட் ஃபாதர் மிஸ் த போலீஸ் ஆஸ் அ டெசர்டர்ஸ் ஃப்ரம் ஜெனரல் மீட்ஸ் ஆர்மி லாஸ்ட் லைனை பாருங்க ஸோ ஹி ஷார்ட் எஸ்ஹெச் ஓ டி ஷார்ட் ஷார்ட் எஸ்ஹெச் ஓ ஷார்ட் ஸோ ஹி ஷார்ட் அட் தம் வித் கன் So, he shot at them with the gun. They all, அடுத்த வரிய பாருங்க, they all ran downstairs, D-O-W-N, S-T-A-I-R-S, downstairs, இரண்டு வார்த்தைகளே ஒன்னாச் செய்த்து, downstairs, அப்படி நியலுதனும். They all ran downstairs and left the house. L-E-F-T எப்படி சொல்லுனும்? Left. Downstairs எப்படி சொல்லுனும்? D-O-W-N, S-T-A-I-R-S, downstairs. They all ran downstairs and left the house. அடுத்த வரிய பாருங்க. Next morning, they came to know that it was not a burglar or a ghost. Burglarக்கு நம்ம ஏற்கனவே spelling படிச்சிருக்குறோம். Ghostக்கு நம்ம ஏற்கனவே spelling படிச்சிருக்குறோம். மறுபிடி அந்த லையன மட்டு வாசிக்கிறேன் கவனிங்க. Next morning, they came to know that it was not a burglar or a ghost. அடுத்த வரிய பாருங்க பட் இட் வாஸ் தியர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இட் வாஸ் தியர் கிராண்ட் ஃபாதர் ஹூ கேம் டு த டைனிங் ரூம் டைனிங் ரூம் ஏற்கனவே படிச்சுருக்கிறோம் டிஐஎன்ஐஎன்ஜி டைனிங் ரூம் ஆர்ஓஓஎம் ரூம் டைனிங் ரூம் டு ட்ரிங்க் டிஆர்ஐஎன்கே ட்ரிங்க் வாட்டர் லாஸ்ட் நைட் எல்ஏஎஸ்டி லாஸ்ட் நைட் என்ஐஜிஎஸ்டி லாஸ்ட் நைட் இவ்வாறாக இந்த பாயிண்ட்ஸ் முழுவதையும் ஒரு பேரகிராஃபாகத்தான் நீங்கள் தேர்வில் எழுதணும் நான் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதக்கூடாது மாறாக ஒரு பேரகிராஃபாக எழுதணும் அவ்வாறு எழுதி முடித்து விட்டு இறுதியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வரைந்து அந்த பாக்ஸுன்னு உள்ள மாரல் அப்படின்னு எழுதி ஃபால்ஸ் இமேஜினேஷன் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன் ஃபால்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங் எஃப்ஏஎல் எஸ்இ ஃபால்ஸ்

சிஓஎன் எஃப்யூஎஸ்ஐஓஎன் கன்யூஷஷன் ஃபால்ஸ் இமேஜினேஷஷன் லீட் கன்ூஷஷஷஷஷன்னு எ எ எ எழுதி முடிக்கணும் நீங்கள் எவ்வாரு தேர்வில் எழுத வேண்டும் என்பதை நான் இந்த வீடியோவில் எழுதி காண்பித்துள்ளேன் போன்று உங்களது விடைத்தாளில் எழுதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி